மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அப்டேட். இன்றைக்கு டேட்டில் ரீவெல்யூஷன் ரிசல்ட் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் பொழுது இருக்குது. அதனால் அந்த வெப்சைட் லிங்க் அதே தான், கொஞ்சம் அப்டேட் பண்ணேன். இன்றைக்கு டேட்டில் 29ஆம் தேதி ரீவெல்யூஷன் ரிசல்ட் April 2022 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பார்க்கறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் இன்றைக்கி டேட்டில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ஃபார் அப்ளேட்டர் காலேஜ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ, பிலிட், பிகாம் சப்ளிமெண்ட்ரி ரிசல்ட் July 2022 அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் அது நோட்டிஃபிகேஷன்லாம் அப்பப்போ ரிமூவ் ஆகிடுது. ஒரு சில டைம் நோட்டிஃபிகேஷனே காட்டாது. நீங்கள் செக் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கில் போய்ட்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அங்கே கொடுத்துருக்க கேப்சா கோடை என்டர் பண்ணிட்டு இந்த பக்கம் சைடில் சப்மிட்னு ஆப்ஷன் இருக்கும், இல்லை கீழே இருக்குது பாருங்கள், அதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனா பிடிஎஃபாக சேவ் பண்ண முடிஞ்சால் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க மொபைலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிஜிக்கு இன்னும் ரீவெல்யூஷன்ஸ் வரல, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரல. வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.